தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் பார்த்தீங்கன்னா வேலை இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா 2023க்கான வேகன்சி. ஸோ 2023ல் யாரெல்லாம் வந்து ரேஷன் கடை ஜாப் இல்லை ரேஷன் கடை ஜாப் இல்லாட்டியும் பரவாயில்ல, யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஜாப் வந்து ரொம்பவே ஒரு சூட்டபிளான ஒரு ஜாப்பாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களாக வந்து தனித்தனி வாரியமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் சில மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன மாவட்டங்கள்னு பார்த்துட்டு அந்த மாவட்டத்துக்குரிய ஜாப்பும் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஜாப்க்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 100 காலியிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. 100 அப்படின்னு சொல்லி யாரும் வந்து டிலே பண்ணாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறாங்க அப்படின்ற போது ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மாவட்டங்களுமே வந்து வரும். இப்போ நம்ம அதில் சில மாவட்டங்கள் மட்டும்தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம், இப்போ ரிலீஸ் ஆகிருக்க மாவட்டங்கள் அப்படின்றதுனால. ஸோ அந்தந்த மாவட்டத்துக்கு மட்டும் 100 வேகன்சி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய வேகன்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன மாவட்டம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித தேர்வும் கிடையாது, முக்கியமாக எந்த வித கட்டணமும் கிடையாது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சியம் லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் கீழே நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி எனக்கு டெலிகிராமில் வந்து கேளுங்கள், உங்களுக்கு உடனுக்குடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டு லிங்க்குமே பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனாக நான் ஃபர்ஸ்ட் லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் கமெண்டாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி இல்லை கமெண்ட் செக்ஷனில் இருக்க நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப்பை பற்றி டீட்டெயிலாக இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் படிக்கிறனா படித்து பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கால் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் கீழே ஒரு 40 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 40 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரோ நான் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நேரம் மார்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் யாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நண்பா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் கமெண்டாகவும் கொடுத்துருப்பேன். ஓகே வாங்க, இப்போ நம்ம இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இப்போ எந்த மாவட்டம் வந்திருக்கோ அந்த மாவட்டத்தை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க போகலாம். ஓகே என்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் கொடுத்துருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்டில் இருக்க ஏதாவது ஒரு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு 40 செகண்ட் வெயிட் பண்ணி இதை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கு மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த விண்ணப்ப படிவம் இருக்குல்ல நம்ம எப்போவுமே வந்து அப்ளை பண்ணுவோம்ல, அதே பட்டன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட பெயர், முது முகவரி, ஓகேவா, பெயர் ப்ளஸ் முகவரி வந்து எழுதிக்கோங்க. இதில் உங்களோட ஃபோட்டோஸு, அப்புறம் உங்களோட கல்வி தகுதி அதை வந்து எழுதிக்கோங்க. அதில் உங்களோட கல்வி தகுதியோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பும்போது ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்கள் பிறந்த தேதி, அதுக்கப்புறம் வயது, நீங்கள் என்ன எந்த இதில் வரீங்க, இனத்தில் வரீங்க, இந்துவா என்ன அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்து இல்லை அப்படின்னா டிக் மார்க் பண்ணாதீங்க, இந்துவாக இருந்தாலும் மட்டும் டிக் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து என்ன கேஸ்டில் வரீங்களோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னுரிமை பெற்றவராக இருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். இதர விவரங்கள் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களோட தொலைபேசி எண்ணை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், அதாவது என்ன ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப் போஸ்டிங்கோட வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இடம் நாள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் வச்சு அனுப்பணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் அனுப்பணும் நீங்கள். ஸோ உங்களோட மார்க் ஷீட், ஆர்டிசி அண்ட் ஜாதி சான்றிதழோட நகல். அந்த ஜாதி சான்றிதழும் பார்த்தீங்க அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ், குடும்ப அடையாள அட்டை நகல், அப்புறம் முன்னுரிமை பெற்றதுக்கான சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட செராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பும்போது 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டியிருக்க போஸ்ட்டு வாங்கி அந்த 25 ரூபா ஸ்டாம்பை ஒட்டி அதை வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, இவ்வளோதான் நண்பா உங்களோட அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எல்லாமே முடிச்சிட்டிங்க. இதை நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் அனுப்ப போகிறீங்க.
அதற்கு முன்னாடி என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் இருக்குன்றது வந்து பார்த்துடலாம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா மூணு ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பருவகால பட்டியல் எழுத்தர், இதற்கு வந்து ஆண்கள் பெண்களும் அப்ளை பண்ண முடியும். அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருவகால உதவுபவர், இதற்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ண முடியும். பருவகால காவலர்களுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5285 ப்ளஸ் 3499 வரைக்கும் கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஜாப் போஸ்டிங்கும் அதே மாதிரி தான், 5218 ப்ளஸ் 3499 வரைக்கும் இருக்குது. தேர்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 5218 ப்ளஸ் 3499 வந்து சேலரி கொடுப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக இந்த மூணு ஜாப் போஸ்டிங்குமே சேர்த்து டோட்டலாக 100 வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 20 வேக்கன்சியும், செகண்டுக்கு பார்த்திங்கன்னா 40, தேர்ட் ஒனுக்கு பார்த்திங்கன்னா 40 போஸ்டிங் இருக்குது. இந்த பருவகால காவலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 8வது வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். பருவகால உதவுவர் ஆண் பெண், இதற்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். பருவகால பட்டியல் எழுத்துற ஆண் பெண்ணுக்கு அப்ளை பண்ணால, இதற்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி ரிலேட்டடாக தாவரவியல், விலங்கியல், வேதியியல், வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஃபஸ்ட்டு ஜாப் போஸ்டிங்கை அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும், ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து கூட படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த டேட்டுக்கு வந்து, அதாவது எந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்நிலை மண்டல மேலாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், சேலம் தேசிய நெடுஞ்சாலை மாடூர், சுங்கஞ்சாவடி அருகில், கள்ளக்குறிச்சி 606202 அப்படின்ற இந்த அட்ரஸ் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா இது எந்த மண்டலத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் போஸ்டிங். ஸோ கள்ளக்குறிச்சி பீப்புளாக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் கள்ளக்குறிச்சி பீப்புள இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் யாரெல்லாம் இருக்க குரூப்ஸ் இருக்கும்ல, ஸோ அங்கே வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால, ஸோ ஒவ்வொன்றா வரும்போது நான் ஒவ்வொன்றா வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்ட் அவைலபிள் வரும்போது நான் உங்களுக்கு உடனே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 7/2/2023 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் கிடச்சிருக்கணும். யாருமே லேட் பண்ணாதீங்க, உடனே அப்ளை பண்ணுங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவர்கள் மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் நண்பா. ஸோ சொல்ல வேண்டியது எல்லாமே டீட்டெயிலாக அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ புரியலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி, இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழில் தான் இருக்கும், ஸோ நீங்கள் தமிழில் செக் பண்ணி பார்த்து கூட அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.